ஹாய், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற படம் பேர் வந்து மர்டர் பை மர்டர்ஸ். ஸோ அப்படின்ற ஒரு த்ரில்லர் ஹாலிவுட் மூவி 2012 ரிலீஸ் ஆனது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சர்ச் பாட்டில் த்ரில்லர் அப்படின்னு சொல்லி போட்டாவே இந்த படம் தான் வந்து ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகுது. எப்போவுமே வந்து த்ரில்லர் அப்போ ஆஸ்கார் நாமினேட்டட் இப்படின்னு போட்டால் வந்து நிறையா படம் டிஸ்பிளே ஆகும். இல்லை வந்து த்ரில்லர்னு போட்டோன்னே வந்து இந்த படம் வந்து டிஸ்பிளே ஆச்சு. ஸோ ஜஸ்ட் அதை பார்த்துட்டு அதை பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சுட்டு தான் இப்போ இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ இது இந்த படத்தை பற்றி சர்ச் பண்ண போனால், இந்த படம் என்னென்னா வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ், அதை வச்சு தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. நிறைய படம் வந்து பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லப்படப்படுவாங்க. அந்த படம்லாம் வந்து அதிகமாகவே ஒரு கவனம் பெறும். அந்த படம் பார்க்க நல்லா இருக்கோ இல்லையோ, பட் அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வந்து நிறையா நாமினேட் ஆகும். பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்லாம் கண்டிப்பாக வந்து அதை நிறையா வந்து அந்த மாதிரி ஆஸ்கரில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் வந்து ஆஸ்கார் அவார்டுக்கெலாம் நாமினேட் ஆகல, ஜஸ்ட் கேன் அந்த ஃபெஸ்டிவலில் வந்து நாமினேட் ஆகிருக்கு, அவ்வளோதான். இது என்ன ட்ரூ ஈவெண்ட்ஸ்னால் வந்து 1924 வந்து ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஒரு யூகே சாரி யூஎஸில் உள்ள சிகாகோ யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதில் 1924 ரிச்சர்ட் நாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து இருக்காங்க. 1924 இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி கொலை பண்ணுறாங்க. அதனால வந்து இவங்க வந்து ஜஸ்ட் அரெஸ்ட் ஆகிறாங்க. இந்த ரெண்டு பேத்துக்குமே வந்து 99+ இயர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு அவங்க பண்ணதுக்கான ஒரு தண்டனை வந்து கிடைக்குது. ஸோ 99+ இயர்ஸ்னால் வந்து நம்ம இதில் வந்து ஆயுள் தண்டனைன்னு சொல்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி வந்து இது கிடைக்குது. அதில் வந்து ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போயிடறாங்க, இன்னொருத்தர் வந்து ஜெயிலே வந்து இன்னொருத்தர் அவரை கொலை பண்ணிடுறாங்க. உண்மையில நடந்த வந்து இந்த ரெண்டு பேருமே வந்து அவங்க லைஃப் வந்து இந்த மாதிரி தான் போச்சு. ஜஸ்ட் ஒரு கிட்னாப் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க, அவங்க போலீஸில் மாட்டிக்கிட்டு ஆயுள் தண்டனை கிடைக்குது. ஒருத்தவங்க ஜெயிலே சாகுறாரு, இன்னொருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறாரு. ஸோ இந்த ஒரு கதை நடந்த கதையை வந்து 1924 நடந்த ஒரு கதையை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் மட்டும் இல்லை, இந்த நடந்த கதையை வந்து ஒருத்தர் நாவலாக எழுதியிருக்காரு. ஸோ அந்த நாவல்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி சுவான் அப்படின்னு சொல்லிட்டு SWOON அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இதே மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பல்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமும் வந்து இதே ஒரு ஸ்டோரியை நாவலை வச்சு இன்ஸ்பயர் ஆகி இந்த ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸை வச்சு இன்ஸ்பயர் ஆகி ஒருத்தர் நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவலை வச்சு இன்ஸ்பயர் ஆகி இந்த ஒரு ரெண்டு படமுமே வந்து பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து இதேமாதிரி ஒரு ரெண்டு கேரக்டர் தான் வந்து அந்த போஸ்டர் பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸை வச்சு பண்ண மூணாவது படம், 2002 வந்த படம். அந்த எப்படி உண்மை கதையில் அந்த ரெண்டு பேரே இருந்தாங்களோ இதுலேயும் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க. அந்த நாத்தன் ரிச்சர்ட் அதுதான் வந்து உண்மை கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரோட ஒரு நேம் எடுத்து இதில் வச்சுருப்பாங்க, ரிச்சர்டுன்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒருத்தர் இல்லவில் ஒருத்தனை வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர் இந்த படத்தில் நம்ம வேட்டையாட விளையாடு அமுதன் இளமாறன் மாதிரி. ஸோ ஒருத்தன் வந்து அங்கே வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, இங்கே வந்து ஒருத்தன் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி. அதில் வந்து ரொம்ப ஒரிஜினல் ஸ்டோரியில் உள்ள மாதிரியே வந்து இதில் வந்து ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்க ஒரு பையன். ஸோ ஒருத்தன் வந்து ரொம்ப பிளேபாமே, மன்மதனில் வந்து அந்த சிம்பு ஆக்ட் பண்ண அந்த ஒரு பிளேபாமே இருக்க ஒரு பையன். அதுக்கேற்ற மாதிரியே அவனோட ஒரு அந்த ஒரு தம் அடிக்கிற ஸ்டைல், அந்த ஹேர் ஸ்டைல், அவனோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே இருக்கும். இன்னொரு பையன் வந்து அப்படியே வந்து நம்ம காதல் கொண்டிருந்த தனுஷோட ஒரு கேரக்டர் மாதிரி, ரொம்ப அந்த இன்னோசென்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர், நல்லா லாங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவங்க ரெண்டு பேர், ஒருத்தன் வந்து ரொம்ப ரிச், இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான, நம்ம என்ன பண்ணாலும் வந்து மாட்டிக்காமல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் எனக்கு ஒரு வெல் பவர் இருக்குது, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு பையன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து ஜஸ்ட் ஒரு மர்டர் பண்ணுறாங்க. அந்த மர்டரை கண்டிப்பாக நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுற கேரக்டர். இது வந்து ஒரு மோட்டிவ்க்காகவையோ இல்லை வந்து ஒரு பழி வாங்குறதுக்கோ அந்த ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியோ இல்லை வந்து சைக்கோ ஸ்கில்லரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல், ஜஸ்ட் எனக்கு வந்து நிறையா வில் பவர் இருக்குது, எனக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு அதுலேருந்து எப்படி என்னை வந்து காப்பாற்றிக்க தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிற எனக்கு ஒரு திறமை இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காதல் கொண்ட இந்த அனுஷ்மாய் உள்ள ஒரு கேரக்டரு. ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலான கேரக்டர் வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணி அந்த ரெண்டு ஒரு அவனும் சேர்ந்து இந்த ரெண்டு ஒரு கொலையை பண்ணுறாங்க. இந்த கொலை இந்த மாதிரி தான் நடக்குது, இந்த கொலையை கண்டுபிடிக்க ஜஸ்ட் ஒரு லேடிஸ் ஆஃபீஸர். ஸோ இந்த லேடிஸ் ஆஃபீஸர் வந்து அந்த கொலையை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த கொலை பண்ணது இவங்க தான் ஓரளவு தெரியுது, ஆனால் வந்து அவங்களுக்கு எவிடன்ஸ் இல்லை. ஸோ அந்த எவிடன்ஸை வந்து எப்படி சின்ன சின்னதாக கலெக்ட் பண்ணி எப்படி இவங்களை இது பண்ணுறாங்கன்னு. மோஸ்ட்லி தமிழில் வந்து இந்த மாதிரி ஒரு லேடி போலீஸ்லாம் வந்து அவ்வளோ வைக்க மாட்டாங்க. இப்போ லாஸ்ட்டில் அருண் விஜய் படம் தடம்ல வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும், ஒரு 100 படம் வந்து அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு படம் ரெண்டு படத்தில் தான் வந்து ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் வச்சுருப்பாங்க. ஆனால் யூஎஸில் படம் எடுக்கிற நிறைய படமாக இருக்கட்டும், நிறையா சீரீஸாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு லேடிஸ் போலீஸ் ஆஃபீஸர் தான் எப்போவுமே இருக்காங்க. இப்போ கூட நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நிறையா சீரீஸ் வந்து ஒரு லேடிஸ் போலீஸ் ஆஃபீஸர் தான் நிறைய இதில் இருப்பாங்க. த மென்டலிஸ்ட்னு சொல்லி ஒரு சீரீஸ் இருந்துச்சு, அதிலே வந்து ஒரு லேடிஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. இப்போ கூட வந்து ஒரு
த யங் வாலண்டர் அப்படின்னு இருந்துச்சு, அதில் கூட ஒரு லேடிஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸாக இருக்கட்டும், யூஎஸ் மூவிஸாக இருக்கட்டும், அதில் வந்து இந்த லேடிஸ் போலீஸ் ஆஃபீஸர் வந்து டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து நிறையா இருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு லேடிஸ் ஆஃபீஸர், அவங்களுக்கு ஒரு பாஸ், இந்த லேடிஸ் ஆஃபீஸரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இந்த ரெண்டு பேர் தான் வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து எப்படி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியே வந்து. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஷூ ஃபுட் பிரிண்ட் இருக்கும், ஸோ அதுலேருந்து தான் வந்து அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி சில இதெல்லாம் என்ன சொல்லுவானா, இவன் வந்து வாண்டடாகவே அந்த கொலை பண்ணிட்டு நம்ம மாட்டேக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களா வாண்டடாக சில இதெல்லாம் வந்து விட்டுட்டு போவாங்க. பட் ஆக்சுவலாக அது இவங்க இது இருக்காது, வேற ஒருத்தவங்களோட வந்து அந்த ஹேர் போட்டுட்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து இவங்க ரொம்ப இன்டெலெக்சுவலாக திங்க் பண்ணி பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் இவங்க வேற ஏதோ ஒரு வழியில் வந்து பிடிப்பாங்க, ஏன்னா அவன் வந்து அந்த கொலையை பண்ணும் போது அந்த இடத்துல வந்து லைட் வாமிட் எடுத்துருவான். ஸோ அதை வச்சு அந்த லேபில் இது பண்ணி அதில் எடுப்பாங்க. ஸோ அதுவும் இவன் எதுவும் கரெக்டானு பார்க்கறதுக்காக அவனோட ரூமோட அவுட் சைடில் வந்து அந்த டஸ்ட்பின் வைப்பாங்க. ஸோ அவனோட கைரேகையை வந்து எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் இந்த போலீஸ் ஆஃபீஸரை போய்ட்டு ஜஸ்ட் டஸ்ட்பின் வந்து வச்சுட்டு வருவாங்க, ஏன்னா அவன் வந்து கண்டிப்பாக கார்பேஜ் எதுவும் போடுவான், அதை வச்சு ஏதாச்சும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன இதெல்லாம் வச்சு, அவங்க விட்டுட்டு போன சில இதெல்லாம் வச்சு எப்படி வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் போய் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ லாஸ்ட்டில் ரெண்டு பேருமே அக்செப்ட், அதுலேயும் இந்த ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ணுறப்போ வந்து ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே காட்டி கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் சொல்லி ஒரு ரூல் வச்சுருப்பாங்க, ரெண்டு பேரை பற்றியுமே ரொம்ப புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டோரி சொல்கிறப்ப வந்து வேட்டாடு விளையாடு தான் நமக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து போகும். ஈவன் கௌதம் வாசுதேவன் மேனன் கூட வந்து இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து அந்த வேட்டாடு விளையாடு எடுத்திருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இதுலேயும் வந்து அவன் வந்து அந்த ஒரு பொண்ணோட விரலை வந்து கட் பண்ணுவான், ஸோ வேட்டாடு விளையாடுல இருக்கும், அங்கேயும் ரெண்டு பேர், ஸோ இங்கேயும் வந்து ஒரு ரெண்டு பேர். ஸோ ஹேர்ஸ்டைல் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது வேட்டாடு விளையாட்டு மட்டும் எடுத்ததில்லை, நம்ம கூகுளில் பார்க்கும்போது வந்து இன்னும் ரெண்டு மூணு படம் கூட இந்த படத்தை வச்சு தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கிளியராகவே போட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து ஒருத்தவங்க எடுக்கும்போது அது இன்ஸ்பயர் வந்து எதில் வேணாலும் ஆகலாம். ஸோ ஆனால் இதில் வந்து நம்ம உலகநாயகன் நடிச்சனால வந்து பெருசாக எதுவுமே தெரில, சம்மண்டிட்டா வந்து அவ்வளோ ஒரு சூப்பர் ஹிட்டாக வேட்டாடு போச்சு. அதேமாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் இவங்க சின்ன சின்னதாக கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் அப்படியே அழகாக போய்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் வந்து எப்படி வந்து இவங்களை கண்டுபிடிச்சாங்க, எந்த எவிடன்ஸோடு இவங்க ரெண்டு பேரும் மாட்டினாங்க, மாட்டின ரெண்டு பேருமே வந்து தண்டனை வாங்கினாங்களா அப்படின்னு சொல்கிறதுக்காக, பட் ஒரிஜினல் ஸ்டோரியில் வந்து ரெண்டு பேருமே தண்டனை வாங்கியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் படத்தில் அப்படியே மொத்தமாக காட்ட முடியாதுக்காக இதில் கொஞ்சம் கிளைமேக்ஸ்லாம் வந்து கமர்ஷியலாக கொஞ்சம் ஆட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலாக படம் பார்க்கும்போது வந்து அவங்க ரீச் பண்ணுறப்பையும் சரி, இவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுறப்பையும் சரி, இவங்க அடுத்தடுத்து இவங்க செக் பண்ணுறப்பையும் அந்த ஒரு ரிச்சான ஒரு பிஹேவியர் எந்த அளவுக்கு அவன் மறைச்சு காட்டுறான், இந்த ஒரு இன்னசென்ட்டான பிஹேவியரை வச்சு இவன் எந்த அளவுக்கு எஸ்கேப் ஆகிறான், அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன ஒரு பாண்டிங் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து படத்தோட எண்டு வரையும் எடுத்து போயிருப்பாங்க. லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எவிடன்ஸ் தான் வந்து அவங்க ரெண்டு பேருமே காட்டு குடிக்குமே தவிர அவங்க ரெண்டு பேரும் வாயை திறந்து மாட்டியே விட்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட பாண்டிங் வந்து அவ்வளோ அழகாக அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஈவந்தோ நிறையா வந்து ஃபைட் அவங்களுக்கு கூட வந்தாலும், ஸோ அந்த படம் பார்க்குறப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 2 hours வந்து போனது தலையிடல, ஒரு 15 to 20 minutes வந்து நிறையா படத்தில் பார்க்குற மாதிரியே சின்ன சின்ன அந்த ஒரு சீனியர் ஆஃபீஸோட ஒரு அந்த ஒரு ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை இவங்களோட சில இது ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்கஷனாக இருக்கட்டும், இவங்க வந்து ரொம்ப லேடிஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா வந்து ஒரு ஏடிஎம் சென்டருக்கு இவன் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, ஆனால் அதில் மூஞ்சி தெரியாது. லேடிஸ் ஆஃபீஸ் சொல்லுவாங்க இதோட எனக்கு அவனோட ஃபேஸ் தெரில, கிளியராக ஒரு பிரிண்ட் எடுத்துவானு, அப்பயும் அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ரிச் பையன் அவனாக இருக்க மாட்டான், ஏன்னா வந்து அங்கே போயிட்டு வரதுக்கு எப்படினாலும் இந்த கொலை நடக்கிறதுக்கு 1 hour ஆகும், ஆனால் அவன் ஏடிஎம் சென்டருக்கு வந்து போய் 10 minutes வீட்டுக்கு போயிட்டான், அவன் எப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி 3 வாட்டி சொல்கிற பயம் அக்செப்ட் பண்ணாமல் வந்து எனக்கு அந்த ஒரு கிளியராக வந்து எனக்கு ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க என்ன ஸ்டெடியில் இருப்பாங்களோ அதான் பண்ணுவாங்க, ஆனால் உண்மையிலேயே வந்து இவன் தான் கொலை பண்ணியிருக்கிறது. அந்த எப்படி அந்த ஒரு 10 minutes ஏடிஎம் போனால், அப்போ அந்த 1 hour என்ன பண்ணும் அப்படின்றது வந்து இந்த இன்டெலெக்சுவலாக இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நிறையா யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணதை வந்து இவங்க ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி அவங்க அதை பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அந்த கொலை வந்து அந்த 15 minutes நடக்கலை, 1 hour தான் நடந்திருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி மாற்றி மாற்றி பண்ணாங்க அதை அப்படின்னு சொல்கிறத வந்து நல்ல ஒரு எவிடன்ஸோடு வந்து கிளைமேக்ஸில் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு த்ரில்லருக்கான ஒரு நல்ல படமாக வந்து இருந்தனால்தான் வந்து ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து நாமினேட் ஆகி வந்து போச்சு, ஆனால் பெருசாக அவார்ட்ஸ் வாங்கலை. ஆனால் பார்க்குறது வந்து போர் அடிக்காமல் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன இந்த படம் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து நிறையா இதில் வந்து வேட்டையாடு விளையாடு அந்த மாதிரி வந்து நிறைய சீக்வன்ஸ் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஹாலிவுட் படம்னு பார்க்குறப்ப வந்து இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பாட்டு இருக்கும், இதில் வந்து 4-5 பாட்டு இருக்காது அவ்வளோதான். ஆனால் இந்த ஹாலிவுட் படத்துக்கேற்ற த்ரில்லர் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. என்னதான் இப்போ நான் ஸ்டோரி வந்து அவ்வளோக்கா சொன்னாலும் கூட பார்க்குறப்ப வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா நான் நிறைய இது சொல்லவே இல்லை. அவங்க இவங்க எப்படி எப்படி கண்டுபிடிப்பாங்க, எப்படி வந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறாங்கன்னு ஜஸ்ட் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக போய் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். நம்ம அடுத்த படத்தில் மீட் பண்ணலாம், பாய்.
சாரி, இந்த படத்துக்கு படம் பேர் வந்து மர்டர் பை நம்பர்ஸ். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது மர்டர் பை மர்டர்ஸ்ன்னு மாதிரி சொல்லிட்டேன். அப்பாலஜிஸ் ஃபார் த கன்ஃபியூஷன்.